இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹெல்தியான கீரை கடையல் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுள்ள அரைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கீரையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையும் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கீரையிலிருந்தே தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ரிலீஸ் ஆன தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கிளறிக்கோங்க. மினிட்ஸில் நமக்கு கீரை சூப்பராக குக் ஆயிரும். இப்போ 15 மினிட்ஸில் கீரையிலிருந்து ரிலீஸ் ஆன தண்ணி எல்லாம் நல்லா வத்தி கீரையும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கடுகு, கருகப்பில் வெங்காயம், காஞ்சி மிளகாய் சேர்த்து தாளித்து நம்ம கீரை கடையலோடு சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான கீரை கடையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.